மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். சார், விஷச்சாராய மரணம் தொடர்பாக சிபிஐ விசாரணை தேவை அப்படின்னு மத்திய நிதியமைச்சரும் பாஜகவுடைய ஒரு மூத்த தலைவருமான நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் தமிழ்நாட்டில் இருக்க ஆளும் அரசுக்கும் இதுல தொடர்பு இருக்கணும் அவங்க பேசியிருக்கிறாங்க. சார், நீங்க எப்படி பாக்குறீங்க? பொதுவாக விஷச்சாராய விற்பனையாளர்களுக்கு கட்சி பேதம்லாம் கிடையாது. எப்போதுமே எந்த கட்சி வந்து பதவியில் இருக்கிறதோ அந்த கட்சியோடு அவர்கள் ஒட்டி கொள்வார்கள். நீங்கள் பெரும்பாலும் பார்த்தீர்கள் என்றால் ஆளுங்கட்சி விஐபிகள் வரும்போது பேனர் வைப்பது, போஸ்டர் அடிப்பது, கட் அவுட் வைப்பது எல்லாமே அவர்கள் தான். சட்டவிரோத தொழில் செய்பவர்களுக்கு கட்சி கிடையாது, அதுதான் அடிப்படை உண்மை. இதிலே திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழ்நாடு அரசியலிலே மீண்டும் ஆர்வம் காட்ட தொடங்கி இருக்கிறார்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் அதே நேரத்திலே சிபிஐ விசாரணை வேண்டுமென்றால் ஏற்கனவே ஒரு நபர் விசாரணை கமிஷன் தன் பணியை துவக்கிவிட்டது. இந்த நேரத்தில் மீண்டும் சிபிஐ விசாரணை என்பது அது ஒரு மேலதிக விசாரணை மாதிரி தான் அமையும். இன்னும் சொல்லப்போனால் 1980 இதே மாதிரியான ஒரு விஷசாராய வழக்கு, அது எம்ஜிஆர் ஆட்சி காலம், நீதிபதி சதாசிவம், ஓய்வு பெற்ற நீதியரசர் சதாசிவம் தலைமையிலே அந்த விசாரணை கமிஷனை அவர் அமைத்தார். அதற்கு பிறகு பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் சிபிஐ விசாரணை கொண்டு வரும்போது நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம், ஏற்கனவே ஓய்வு பெற்ற நீதிபதி அவரது பணியை துவங்கிவிட்டார் என்பதுதான். அந்த வழக்கு இப்போது பொருத்தமுடையதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். எது எப்படி இருந்தாலும் விஷச்சாராயம் நடமாட்டம் என்பது முற்றிலுமாக ஒழித்தெடுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அரசுகள் அதிலே போதிய கவனம் செலுத்த வேண்டும், அதிலே மாற்று கருத்தே கிடையாது. கிராமங்களிலே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு நாம் முயற்சி செய்யவே இல்லை. குறிப்பாக பெருநகர பகுதிகள் அல்லது குறுநகர பகுதிகளிலே இருக்கிற குடியிருப்பு பகுதிகள், அங்கு வந்து இந்த சாராய விற்பனை கண்டிப்பாக காவல்துறைக்கு தெரியாமல் நடப்பதற்கு வழியே கிடையாது. எனவே கீழ்மட்ட காவலர்கள், மதுவிலக்கு பிரிவில் இருக்கிற கீழ்மட்ட காவலர்கள் அடிக்கடி இடம் மாறுதல் செய்யப்பட வேண்டும். அந்த காவல்துறை நிர்வாக பிரிவிலே பெரிய பெரிய சீர்திருத்தங்கள் தேவை. அதைத்தான் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். சார், அதே போல இந்த விவகாரம் தொடர்பாக ராகுல் காந்தியோ இல்ல மல்லிகார்ஜுன கார்கேவோ இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் ஏன் கருத்து தெரிவிக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்க. ஆனா தமிழ்நாடு அரசு சார்பாக ஏற்கனவே நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி ஒரு நபர் விசாரணை ஆணையமும் அமைக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் ஏன் பாஜக சார்பில் இருந்து இந்த சிபிஐ விசாரணை தேவை அப்படிங்கிற ஒரு இதை வைக்கிறதுக்கு முக்கிய காரணம் வேற என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? எதிர்கட்சி அரசியல் தான். இப்படியான சிபிஐ விசாரணை தேவை என்று நான் முன்னோர் குறிப்பிட்ட அந்த 1980 உதாரணத்திலேயே அப்போது எதிர்கட்சி தலைவர் கலைஞர் அண்ணாதிமுக ஆளுங்கட்சி, அவர் சிபிஐ விசாரணை தேவை என்றுதான் அவரும் கூறினார். இது வந்து கட்சி அரசியல் தான், அதிலே ஒன்று தவறு இல்லை. காரணம், எதிர்கட்சிகளுக்கு இப்படி கோரிக்கை வைப்பதற்கு உரிமை இருக்கிறது. ஆனால் மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி போன்றவர்கள் இது பற்றிய கவலையையும் வருத்தத்தையும் தெரிவித்திருக்கலாம். அது வந்து திருமதி நிர்மலா சீதாராமன் அவர் கூறுவது நியாயமான கருத்து தான். எத்தனையோ விஷயங்களுக்கு கருத்து தெரிவிக்கிறார்கள், கவலையை தெரிவிக்கிறார்கள், வருத்தம் தெரிவிக்கிறார்கள். இவ்வளவு பெரிய மரணங்கள் நிகழ்ந்திருக்கின்றன, கிட்டத்தட்ட 60 மரணங்கள், 55 மேல் போய்விட்டது. எனவே அவர்கள் வந்து கவலை தெரிவித்திருக்கலாம். திமுக கூட்டணியை கட்சியை சேர்ந்த பலருமே வருத்தம் தெரிவித்திருக்கிறார்கள், கவலை தெரிவித்திருக்கிறார்கள், கண்டனமும் தெரிவித்திருக்கிறார்கள். திருமாவளவன் அவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். எனவே அப்படியான கண்டனம் தெரிவிப்பது கூட்டணி அரசியலிலே அது தவறு என்று சொல்ல முடியாது. அந்த வகையிலே திருமதி நிர்மலா சீதாராமன் சொல்வது சரிதான். சரிங்க சார், இணைப்பில் வந்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு தராசு ஷியாம்.